ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன்ராஜ். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்டு மேலே நிறைய பேர்த்துக்கு ஒரு கண் இருக்கும். ஸோ அந்த பைக், ஓகேங்களா, ஸோ அந்த ராயல் என்ஃபீல்டு ராயல் மாதிரி நம்ம வந்துட்டு ஹாப்பியாக அதில் ட்ராவல் பண்ணலாம். ஒரு வண்டி பார்க்கும்போது லுக்காக இருக்கும், நம்ம போகும்போது நிறைய பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டு ஃப்ரீயாக கிடச்சா எப்படி இருக்கும்? அதுவும் முதல்ல வர 10 நபருக்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, பட் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ வரவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் கம்பெனிக்கு உண்மையாக ஸ்டாண்டர்டாக வந்துட்டு கம்பெனிக்கு நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டு மே மாதம், ஓகேங்களா, மே மாதம் ரெடியாக இருக்குது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? கம்பெனி நேம் பார்த்திங்க அப்படின்னா A2 ஜாயட்ஸ். இந்த கம்பெனி மூலிமா தான் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம பிளானை பார்க்கலாம். பிளானை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படி இதில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும், இப்போது இந்த 10 நபருக்கு வந்துட்டு நம்ம என்ன எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதில் உங்களுக்கு 6 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபீஸ். ப்ரீமியம் பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2500. சில்வர் பேக்கேஜ் 7000. கோல்டு பேக்கேஜ் 15000. டைமண்ட் பேக்கேஜ் 35000. பிளாட்டினம் பேக்கேஜ் 70000. ஸோ இதில் நீங்கள் 6 டைப் ஆஃப் பேக்கேஜில் வந்துட்டு நீங்கள் எது வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா நீங்கள் 5 ரூபா வந்துட்டு சம்பாதிப்பீங்க. 30 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 5 ரூபா வந்து சம்பாதிப்பீங்க. 30 நாள் வேலிட்டி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ரீடப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட்டோட உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு ப்ளஸ் ஆகி 7 ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம பேக்கேஜுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பிளான், 1000 ரூபா கட்டி நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். டைரக்ட் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். நீங்கள் செல்ஃபோன் வந்துட்டு ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு கீழே யாராச்சும் டைரெக்டாக வராங்க ஒரு மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும். 2வது லெவலில் வராங்க அப்படின்னா 2 ரூபா, 3வது லெவலுக்கு 1 ரூபா, 4வது லெவலுக்கு 50 பைசா, 5வது லெவலேருந்து உங்களுக்கு 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு 25 பைசா கிடைக்கும். சீலிங் லிமிட்டு, அதாவது 1000 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதில் டெய்லி லிமிட் பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2000 ரூபா சம்பாரித்த பிறகு ரீடாப்அப் 1000 ரூபா கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீடாப்அப் பண்ண உங்கள் கம்பெனி க்ரோத் ஆகும், நம்மளுக்கும் இன்கம் வந்துட்டு போக போக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 2வது பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான், 2500 ரூபா கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 100 ரூபா ஒன் டைம் கிடைக்கும். செல்ஃபாக நீங்கள் ஆட் பார்க்குறது மூலிமா 20 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு கீழே யாராச்சும் 2500 ரூபா கான்செப்டில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ரூபாயும், 2வது லெவலுக்கு 3 ரூபாயும், 3வது லெவலுக்கு 2 ரூபாயும், 4வது லெவலுக்கு 1 ரூபாயும், 5 to 10 வரைக்கும் உங்களுக்கு 50 பைசாவும் கிடைக்கும். நீங்கள் 2500 ரூபா கட்டுறது மூலிமா நீங்கள் இந்த அமௌண்ட்டை 5000 வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். அது போக நீங்கள் டெய்லி லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 700 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? இதில் நீங்கள் 5000 ரூபா சம்பாரிச்சதும் 2500 ரூபா ரீடப்பாக பண்ண போகிறீங்க, திரும்பி 2500 ரூபா வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வந்து உங்களுக்கு போக 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 நீங்கள் ரீடப்பாக பண்ண உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 3வது பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பிளான், 7000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு செல்ஃபாக உங்களுக்கு வந்து டெய்லி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா கிடைக்கும். நீங்கள் இந்த 7000 ரூபா கான்செப்டில் யாராச்சும் உங்களுக்கு கீழே கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்ககிட்டருந்து டெய்லி உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். 2வது லெவலுக்கு 5 ரூபா, 3வது லெவலுக்கு 4 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லெவல் படி உங்களுக்கு இன்கம் வந்துட்டு ஏறிட்டே இருக்கும். சீலிங் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 7000 ரூபா கட்டுறீங்கன்னா உங்களோட சீலிங் லிமிட்டு 14000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். டெய்லி லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். 7000 ரூபா கட்டி 14000 ரூபா சம்பாரித்த பிறகு நீங்கள் 7000 ரூபா ரீடாப்அப் பண்ணிக்கலாம். 7000 ரூபா வச்சுட்டு நீங்கள் மடியும் 40 ரூபா வந்துட்டு நீங்கள் செல்ஃபாக வந்துட்டு சம்பாரிச்சிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து வர 3 பிளானும் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, அடுத்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பிளான், 15000 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. டைரக்ட் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். டெய்லி இன்கம் உங்களுக்கு 80 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு கீழே 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல் இந்த மாதிரி வராங்க அப்படின்னா 25, 15, 7 உங்களுக்கு கிடைக்கும். 15000 ரூபா கட்டுறது மூலிமா உங்களுக்கு சீலிங் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 30000 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதில் சம்பாதிக்கலாம். டெய்லி லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 2500 வரைக்கும் நீங்கள் இதில் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். 30000 சம்பாரித்த பிறகு 15000 ரூபா ரீடப்அப் பண்ண போகிறீங்க. 15000 ரூபா நீங்கள் கட்டின அமௌண்ட் செல்ஃபாக எடுத்துக்க போகிறீங்க. இதில் 4 ப்ராடக்ட் கொடுத்துக்கிறாங்க. வாட்சு உங்களுக்கு, ஹெட்செட்டு, நீங்கள் பவர் பேங்க்கு, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் 5ல் ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம், அதாவது 5வது பிளான்.
ஓகே, அஞ்சாவது பிளான் டைமண்ட் பிளான். 35,000 ரூபா நீங்கள் கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 2,000 ரூபா கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாய் சம்பாதிக்கலாம், அதாவது செல்ஃபாக வந்து சம்பாதிக்கலாம். டெய்லி சீலிங் லிமிட் அதாவது 35,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 70,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம், டபுள் மடங்கு சம்பாதிக்கலாம். டெய்லி லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு நீங்கள் 3,500 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் 70,000ங்கிறது ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஓகே, இப்போது இதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 3 அடுப்பு உள்ள கேஸ் அடுப்பு கிடைக்கும், இல்லைனா எலக்ட்ரிக்கல் கிடைக்கும், இல்லைனா ஃபேனு, இந்த மாதிரி நீங்கள் இதில் பொருள் காட்டிக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் பாருங்கள், 70,000 பேக்கேஜ். ஓகே, இருக்கிறதுல இதுதான் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ், அதாவது பிளாட்டினம் பேக்கேஜ். 70,000 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் உங்களுக்கு 4,000 கிடைக்கும். டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 கிடைக்கும். டெய்லி உங்களோட ஒர்க்கு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும்தான். இந்த 70,000 கட்டுறது மூலிமா நீங்கள் சவுண்ட் பார், மிக்சி, கிரைண்டர், சைக்கிள் இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லி இன்கமாக பார்த்தீங்கன்னா 300 கிடைக்கிறது மூலிமா சீலிங் லிமிட் அதாவது 70,000 கட்டுறது மூலிமா உங்களுக்கு 140,000 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சம்பாதிச்சிக்கலாம். 140,000 சம்பாதிச்ச பிறகு நீங்கள் 70,000 கொடுத்து திரும்பி ரீடப் பண்ண போகிறீங்க. இந்த கான்செப்ட் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கோன்னா கால் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். இதில் டெய்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 5,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா மேலத்திட்டு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்கள் கைட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த பைக் எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு 70,000 பேக்கேஜோ 35,000 பேக்கேஜோ அண்டு 15,000 பேக்கேஜோ எது வேணால் இருக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 7 to 10 lakhs வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 1 week 2 week உள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மே மாதம் வந்துட்டு உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குது. இதில் எந்த வித மாற்றம் கிடையாது. நீங்கள் இதில் அது போக 10 நபர்கள் மட்டும்தான் இதில் வந்துட்டு முதல்ல வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கடைசி வந்தீங்க அப்படின்னா கடைசி வர நபருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் படி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ராயல் என்ஃபீல்டு கார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போதைக்கு கம்பெனிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருக்கிறீங்க அப்படின்னா வாங்க, கம்பெனி மூலிமா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மூலிமா நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்மளோட வெங்கடேஷ் சார். ஓகேங்களா, கம்பெனியோட MD வெங்கடேஷ் சார். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு க்ளியர் பண்ணித்தரேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பாதிக்க வாய்ப்பு கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், டாடா, பை பை, சீ யூ.